ஹலோ அர்மீஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம டைரியில் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தாங்க ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஆர்மீஸ் நிறைய பேர்த்துனால பிடிஎஸ் கான்சர்ட் மூவிக்கான டிக்கெட்ஸை புக் பண்ண முடியல, என்னால் பார்க்க முடியலேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. கவலையே படாதீங்க ஆர்மீஸ், நமக்காக ஷோவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா தேட்டர்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் 4 நாள் ஓடிட்டுருந்த ஷோ இப்போ 5 நாளாக மாற்றிருக்காங்க. ஸோ வேகமாக போய் உங்கள் டிக்கெட்ஸை புக் பண்ணி மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆர்மீஸ். டிக்கெட்ஸ் கிடச்ச ஆர்மீஸ் எல்லாருமே நம்ம பிடிஎஸ் பாய்ஸோட 8 கான்சர்ட் மூவியை தேட்டரில் பார்த்துருப்பீங்க. நானுமே சூப்பராக பார்த்துட்டேங்க. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் கிடைக்கலைங்க. டெய்லி நான் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன், எப்படா இந்த டிக்கெட் புக்கிங்கை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. நம்ம நேரமோ என்னமோ, அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் லேட்டாக அந்த வெப்சைட்டை செக் பண்ணேங்க. பார்த்தா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் காமிக்குது. உடனே போய் ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணிடலான்னு போனால் எல்லா தேட்டர்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் ஷோக்கு சீட் புக் ஆகிடுச்சுங்க. சரி, செகண்ட் டேக்காவது சீக்கிரமாக புக் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணால் எல்லா ஆர்மீஸும் அட் அ டைம் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிப்பாங்க போல இருக்கு. சர்வர் ப்ராப்ளம் வேறுங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு செகண்ட் ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணி சூப்பராகவும் பார்த்தாச்சுங்க. ஆல்ரெடி நம்ம டைரியில் பிடிஎஸ் பாய்ஸோட கொலாபரேஷன் சாங்கான பேட் டிசிஷன் சாங்கை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருப்போங்க. அதில் பென்னி வந்து ஒரு ஆர்மியாக இருந்து எப்படி பிடிஎஸ் கான்சர்ட் அட்டன் பண்ணுற ப்ரிப்பேர் ஆகிறாருங்கிறது தான் அந்த சாங்கோட தீமே. இது எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன்னா, இந்த பாஸ்ட் ஃபியூ டேஸில் ஆர்மிஸ் எல்லாருமே பென்னி எப்படி இருந்தாரோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்திருப்பீங்க. ஏன், நான் கூட அப்படி தாங்க இருந்தேன். டிக்கெட் புக் பண்ணியாச்சு, அடுத்து டெய்லியும் டேஸ் கவுண்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு, இன்னும் மூவி பார்க்க போகிறக்கு எத்தனை நாள் இருக்குன்ட்டு. அப்புறம் என் சீக்கிரமாக போகணும், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம்னா லேட் ஆகிடும், மூவியை ஃபஸ்ட்லேருந்து பார்க்க முடியாதே, இந்த மாதிரி பல தாட்ஸ் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்ததுங்க. ஒரு வழியாக தேட்டர் போயாச்சு. மூவி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தேட்டரு அவ்வளோ சைலண்ட்டாக இருந்ததுங்க. ஒன்ஸ் 8 சாங் ஸ்டார்ட் ஆச்சுங்க, அவ்வளோதான், தேட்ரு சும்மா களைக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. 8 சாங்க்கு அப்புறமா மைக் ட்ராப், இந்த ரன் பிடிஎஸ் சாங்லாம் வந்தப்போ இந்த ஆர்மிஸ்னாவே அதோட வேவ்லென்த் பாஸ் ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஒரே மைண்ட் செட் தாங்க, எல்லாரும் அந்த கோரஸ் அந்த சாங் பாடுறது, ஸ்க்ரீனில் ஜேஹோப்பு வந்தால் ஜேஹோப்னு கத்துறது, ஜங்குக் வரும்போது ஜங்குக்னு கோரஸாக சொல்கிறது, சுகா ஸ்க்ரீனில் வரப்போ எல்லோரும் கோரஸாக சேர்ந்து யுங்கி மேரிமின்னு சொல்கிறதுலாம், இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டோட மூவியை பார்க்குறப்போ எப்படி இருந்ததுன்னா, ஏதோ நம்ம பிடிஎஸோட கான்செர்ட்டை லைவாக உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்ததுங்க. அதுவும் கடைசி ஆக ஆக ஃபயர் சாங், ஐடல் சாங்லாம் வரும்போது ஆர்மிஸ் யார்னாலேயுமே சீட்டில் உட்காந்துருக்கவே முடியல. எல்லாருமே எந்திரிச்சு நின்று மொபைல் ஃப்ளாஷ் லைட்டில் அந்த வேவை க்ரியேட் பண்ணது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஓகே, கான்சர்ட்டை பார்க்க முடியலனாலும் அதோட ஃபீல் கிடச்சிதுங்க. மூவி முடிய போகிறப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சுருக்கலாமே அந்த மாதிரிலாம் தோணுச்சு. இப்படி தாங்க நான் சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஆர்மீஸ், நீங்கள் மூவி பார்க்க போனப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க, எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஆர்மீஸ், புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.